ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் கூறி வருகிறேன். பலவிதமான இனிய தகவல்களை உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் இன்று முதல் உங்களிடம் சில முக்கிய சம்பவங்களை பற்றியும், அதாவது முக்கியமான அமைப்புகளை பற்றியும், ஒருவர் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் அவர்கள் வாழ்வில் வளமான வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பதனை பற்றியும் உங்களிடம் கூறப்போகிறேன். அதாவது ஜோதிடம் என்பது ஒரு மிக சிறந்த கலையாகும். இந்த மிக சிறந்த கலையானது ஒருவரின் கால கண்ணாடி என கூறலாம். அதாவது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளையும் அன்றாட நிகழ்வுகளையும் கடந்த காலம், இன்றைய காலம், எதிர்காலம் போன்றவற்றினை பற்றி தனிப்பட்ட ஒரு மனிதரின் வாழ்க்கையை அறிவதற்கு, அதாவது எதிர்கால வாழ்க்கையினை அறிவதற்கு கால கண்ணாடியாக விளங்குவது ஜோதிடக்கலையாகும். இறைவன் நமக்கு அருளிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமானது ஜோதிடக்கலையாகும். இந்த ஜோதிடக்கலையை கொண்டு ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய பலன்களை தெரிந்து கொள்ளலாமே சரி, ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பலன்களை மாற்றுவதற்கு யாருக்கும் சக்தி கிடையாது. அதாவது வந்து கெடுதியான நாட்கள் என்றால் கெடுதியான நாட்கள் தான். நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் என்றால் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம்தான். ஒரு தனிப்பட்ட மனிதரால் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையினை எந்த விதத்திலையும் மாற்றிவிட முடியாது. சில பேர் நினைக்கிறது பரிகாரம் செய்துவிட்டால் அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். பரிகாரம் செய்தால் பரிகாரம் செய்யக்கூடாது என கூறவில்லை. பரிகாரம் செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும் என கூறலாமே தவிர நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடும் என்று கூற முடியாது. அதாவது ஏற்படக்கூடிய பலன்கள் பலாபலன்களில் சிறிதளவு சின்ன மாற்றங்கள் ஒரு மன திருப்தி, மன ஆறுதல் என கூறலாமோ சரி, முழுமையாக மாற்றிவிட முடியாது. அதுதான் என்ன நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கெடுதியான காலத்தில் நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். கெடுதி நமக்கு கெடுதியான காலம் என்று இருந்துவிட்டால் அந்த காலங்களில் நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். நல்ல ஒரு அனுகூலமான காலம் என பார்க்கின்ற போது அந்த அனுகூலமான காலங்களில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய எந்த செயல்களும் வெற்றியையும் அனுகூலத்தையும் தரும். குறிப்பாக ஒருவர் ஜாதகத்தில், அதாவது கிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டே இருக்கும், கிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டே இருக்கும், அந்த சுற்றி கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பிறந்த நேரத்தில் கிரக நிலையை வர்ணித்து இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருக்கிறது, இந்தந்த டிகிரியில் இந்தந்த கிரகங்கள் இருக்கிறது என்று வர்ணிப்பது தான் ஜாதக கட்டமாகும். அந்த ஜாதக கட்டத்தில் பல 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 நுணுக்கமான கணிதங்கள் உண்டு. அந்த கணிதங்களை வந்து நாங்கள் ஜோதிட ரீதியாக கணக்கிட்டு அந்த கணிதத்தால் ஏற்படக்கூடிய பலன்களை வைத்து அது மட்டுமின்றி தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலையை கோச்சார, தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலையை வந்து கோச்சார கிரகணம் என்று கூறுவோம். பிறக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிரக நிலையை வந்து ஜாதக கட்டம் என்று கூறுவோம். அந்த ஜாதக கட்டையும் இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலையும் ஆராய்ந்து தான் பலன் சொல்கிறோம். குறிப்பாக யோகங்கள் என வர்ணிக்கப்படுவது, அதாவது நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பை வந்து யோகம் என்று கூறுகிறோம். அந்த சாதகமாக அமையக்கூடிய அமைப்பினை யோகங்கள் என்று கூறுகிறோம். ஒருவர் ஜாதகத்தில் நல்ல சாதகமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டு விட்டால் அந்த ஜாதகருடைய வளர்ச்சியினை யாராலும் தடுக்க முடியாது. சாதகமான கிரக அமைப்பினை தான் நாங்கள் யோகம் என்று கூறுவோம். பொதுவாக கிரகங்கள் அமையப்பெறுகின்ற போது, ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் அமையப்பெறுகின்ற பொழுது நல்ல இடத்துல அந்தந்த கிரகங்களுக்கு அவங்கவுங்களுக்கு நட்பு கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று அந்தந்த கிரகத்திற்கு வந்து ஆட்சி உச்சஸ்தானங்களை நல்ல பலமாக அமைகின்ற பொழுது ஒரு வளமான பலன்களை உண்டாக்கிறது. அதனை தான் வந்து சிறப்பான யோக அமைப்புகள், சிறப்பான கிரக சேர்க்கை என்று கூறுவோம். பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் அமையக்கூடிய கிரக அமைப்புகள், கிரக சேர்க்கை, கிரக அமைப்புகள் நண்பர்களுடைய சேர்க்கை, நட்பு கிரக சேர்க்கையாக இருந்தால் மிக சிறந்த அமைப்பாகும். அதுபோல நட்பு கிரகங்கள் ஒருவருக்கொருவை பார்த்து கொண்டால் அதுவும் ஒரு சிறப்பான அமைப்பாகும். அப்படி நட்பு கிரகங்கள் ஒருவர் கிரகங்கள் பார்த்து கொள்கின்ற பொழுது நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகிறது. நாம் ஒருவர் ஜாதகத்தை எடுத்தவுடன் அந்த ஜாதகத்தில் அமையக்கூடிய கிரக சேர்க்கையானது நல்ல கிரக சேர்க்கையாக இருந்துவிட்டால்
அந்த ஜாதகரை நல்ல வளமான ஜாதகம், யோகமான ஜாதகம் என்று கூறுகிறோம். அதுவே சில கிரகங்கள் சாதகமற்று அமைந்து விட்டால், அந்த சாதகமற்று அமையக்கூடிய கிரகங்களால் சோதனைகளும் சங்கடங்களும் உண்டாகும். குறிப்பாக ஒருவர் ஜாதகத்தில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அமையாமல் இருப்பது நல்லதல்ல. யோகங்கள் அமைவது மட்டும் முக்கியமில்லை, அந்த யோகத்தை ஏற்படுத்திய கிரக சேர்க்கைகள் கூடிய அந்த யோகத்தை ஏற்படுத்தின கிரகங்களுடைய திசாபுத்தியானது சரியான வயதில் வர வேண்டும். அந்த திசாபுத்தியானது சரியான வயதில் வருகின்ற பொழுதுதான் நல்ல சாதகமான பலன்கள் உண்டாகும். குறிப்பாக பசிக்கின்ற பொழுது சாப்பாடு கிடைத்தால் ரொம்ப நல்லது. அதை விட்டுவிட்டு பசிக்கின்ற நேரத்தை விட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து சாப்பாடு கிடைப்பது ஒரு சாதகமான அமைப்புன்னு சொல்ல முடியாது. அதது எந்தெந்த வயதில் எதது கிடைக்க வேண்டும் என இருக்கிறதோ அதது அந்தந்த வயதில் கிடைக்க வேண்டும். குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் யோக அமைப்புகள் இருப்பது முக்கியமில்லை, அந்த யோகத்தை ஏற்படுத்திய கிரகங்களுடைய திசாபுத்திகள் வர வேண்டும். அதுபோல ஒருவர் ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கிறது என்பது முக்கியமில்லை, அந்த தோஷத்தை ஏற்படுத்திய கிரக சேர்க்கைகளுடைய திசாபுத்திகள் வந்தால்தான் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் கலத்தர தோஷங்கள் இருக்குது என வைத்துக் கொள்வோம். அப்படி கலத்தர தோஷங்கள் அமையப்பெற்ற ஜாதகர்களுக்கு திருமண வயது காலத்தில் அந்த தோஷத்தை ஏற்படுத்திய கிரகங்களுடைய திசாபுத்தி நடைபெற்றால்தான் தோஷத்துடைய உக்கிரமானது அதிகமாக இருக்கும். குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், செவ்வாய் தோஷம் அமையப்பெற்ற ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் வயதில் திருமண வயதிற்கு பின்பு செவ்வாய் தோஷம் செவ்வாய் திசை வந்தால் தான் பாதிப்பு அதிகன்றான். என்ன செவ்வாய் தோஷத்தோட ரூல் என்னென்னா, செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவரை திருமணம் செய்து வைக்காவிட்டால் அந்த திசாபுத்தி வர சமயத்தில் பாதிப்பு உண்டாகின்றான். இப்போ ஒருத்தருக்கு ராகு திசையோ குரு திசையோ நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த ஜாதகருக்கு என்ன தான் செவ்வாய் தோஷம் இருந்தால் கூட அந்த செவ்வாய் திசையானது வரப்போறதில்லை. அதுபோல ஒரு ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குதுன்னு எடுத்துக்கொண்டா கூட, யோகங்கள் இருக்குன்னு சொன்னா கூட, அந்த தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களுடைய திசாபுத்தி வந்தால் தான் அந்த தோஷத்தோட பாதிப்பு இருக்கும். அதுபோல ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் இருக்குதுன்னு எடுத்துக்கொண்டா கூட, அந்த யோகத்தை ஏற்படுத்திய கிரகங்களுடைய திசாபுத்தி வந்தால் தான் அந்த யோகத்தோட பலன் அடைய முடியும். யோகங்கள் என்பது பல ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்கிறது. சில முக்கிய யோகங்களை பற்றியும் அந்த யோகத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும் உருவ ஜாதத்தில் யோகமான கிரக அமைப்புகள் என்னென்ன அமைய வேண்டும் என்பதனை பற்றியும், எப்படிப்பட்ட யோகங்கள் அமைவது மிக சிறப்பு என்பதனை பற்றியும் நாளை முதல் உங்களிடம் தெல்ல தெளிவாக உரையாடி உள்ளேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். நன்றி, வணக்கம்.